ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் சண்டே விலாகை பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே ஆஃப்டர்நூன்லேருந்து இந்த விலாகை பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் தான், மீன் குழம்பும் நண்டு வறுவலும் செஞ்சுருக்கேன். லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் குடித்தா நல்லது. இப்போ நான் லெமன் ஜூஸோடு சேர்த்து நான் கொஞ்சம் புதினாவும் போட்டுட்டு ஜூஸ் செய்யலான்னு இருக்கேன். அதுக்காக மாடியில் போயிட்டு புதினா கொஞ்சம் பறிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். இதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் விதை போட்டது. முள்ளங்கி, வெண்டைக்காய், இது வந்து பீட்ரூட்டு. பீட்ரூட்டு கூட சின்னதாக வந்து செடி வந்திருக்கு. இங்கே புதினா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு. இந்த ட்ரேலெலாம் வந்துட்டு நான் கீரை தான் போடுவேன், பாலக்கீரை, சிறுகீரை. இந்த தடவை வந்து புதினா வாங்கிட்டு வந்தது, அந்த கிளையை வந்துட்டு அப்படியே நட்டு வச்சுருந்தோம். அது வந்து இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. இலையெல்லாம் வந்து நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு. இப்போ வந்து கிளைமேட் வந்து நல்லா இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் நல்லாவே எல்லாமே வருது. அதனால தான் லாஸ்ட் வீக் வந்து நான் விதை போட்டிருக்கேன். பார்க்கலாம் முள்ளங்கி, வெண்டைக்காய், பீட்ரூட்லாம் எப்படி வருதுன்ட்டு. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்த புதினா இலையை பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து ஜூஸ் போடலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாலெலாம் நான் புதினா செடி வச்சப்போ ரொம்ப இலை வந்து சின்ன சின்னதாக இருக்கும். இந்த தடவை என்னன்னு தெரில, நல்லா பெருசாகவே வந்திருக்கு. இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த புதினா இலையை கிள்ளிட்டு நம்ம இப்போ அது ஜூஸ் போட போகிறேன். இதை வந்து நம்ம டீயில் கூட போட்டு குடித்தா ரொம்பவே டீ நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நான் 2 கிளாஸ் ஜூஸுக்கு 1 லெமன், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் புதினா தழை எடுத்திருக்கேன். லெமன் மட்டும் அந்த சீடை எடுத்துகிட்டு அதை வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த ஜூஸை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் குடித்தா நல்லா டைஜஷன் ஆகும். லைட்டாக ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கூடவே 1 சிட்டிகை வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஜூஸ் வந்து பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இருக்கும் புதினா இருக்கிறதுனால. இப்போ சூப்பரான லெமன் வித்து புதினா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே எங்கள் வீட்டில் மாதுளம் செடி இருக்குது இல்லையா, அதில் வந்து மாதுளம் காய் வந்துட்டு நிறையா காய்ச்சிருக்கோம். அது வந்து எப்போதுமே அணில் தான் வந்து சாப்பிட்டுடும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. ரெண்டு பச்சைக்கிளி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. தலைக்கீழே வந்து தொங்கிட்டு அந்த பழத்தை வந்து அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இலையும் வந்து அதே க்ரீன் கலரில் இருக்கா, அந்த கிளி கலர்லேயே. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டு பறந்து போச்சிங்க. இதை வந்து நான் மாடி மேலே இருக்கிற அந்த கிளாஸ் விண்டோவில் இருந்துட்டு வீடியோ எடுத்தேன். கிளாஸ் இருக்கிறதுனால அதுங்களுக்கு நான் நிற்கிறது வந்து தெரியல. போன வருஷம்லாம் பார்த்தா இந்த மாதுளை பழம் வந்து கொஞ்சம் உள்ளார வந்து ஒயிட்டாக தான் இருந்தது, ஆனால் இப்போலாம் வந்து ரெட் கலர்லேயே இருக்குது.
இன்றைக்கி சண்டே லீவ் இல்லையா, ஈவினிங் வந்து டீ குடிக்கக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு சாப்பிட்லான்னு இருக்கோம். இப்போ என்கிட்ட வந்து தோசை மாவு இருக்குது, அதை வச்சுட்டு தேன் மிட்டாய் வந்து செய்யலான்னு இருக்கேன். இதுக்கு வந்து இந்த தோசை மாவில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஆப்ப சோடா வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேசரி கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேசரி கலரும் ஆப்ப சோடாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கு மாவு வந்து கொஞ்சம் கட்டியாகவே இருக்கணும், அப்போ தான் வந்து தேன் மிட்டாய் வந்து குண்டு குண்டாக இருக்கும், இல்லைனா வந்து தட்டையாக வடை போல் ஆகிடும். தோசை மாவு வந்து கொஞ்சம் தனியாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் அரிசி மாவு வீட்டில் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு கட்டியாகவே தான் இருக்குது, அதனால் வந்து நான் அப்படியே தான் செய்ய போகிறேன். இப்போ இது வந்து சர்க்கரைப்பாவு செய்யறதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 மகனி வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கரைப்பாவு வந்து நம்ம குலோப்ஜாம் செய்யறதுக்கு செய்வோம் இல்லையா, அதை போல் தான் செய்கிறேன். லைட்டாக கொஞ்சம் பிசுபிசுன்னு இருந்தால் போதும். இப்போ இதில் கொஞ்சம் நான் ரோஸ் எசன்ஸ் வந்து 2 டிராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இதில் லெமன் புழிஞ்சிக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் இதில் கரண்டியில் எடுத்துட்டு அப்படியே நம்ம குண்டு குண்டாக வந்துட்டு ஊற்றிடலாம். ரொம்ப சின்னதாக வேணும்னா ஸ்பூனில் விட்டுக்கலாம். நான் வந்து கரண்டியிலே விட்டுடுறேன், கொஞ்சம் பெருசாக இருந்தாவே நல்லது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட கேசரி கலர் ஆட் பண்ணியிருக்கலாம், கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இது நல்லா ப்ரௌன் கலர் ஆனவுடனே நான் வந்து இதை எடுத்து அப்படியே சர்க்கரை பாகில் போட்டுடுறேன். இதே போலவே எல்லா மாவுலேயும் நான் வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே சர்க்கரை பாகுல வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நான் வந்து காரத்துக்கு கொஞ்சம் கார்ன் சிப்ஸ் செய்யலான்னு இருக்கேன். இதுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கார்ன் சிப்ஸ் வந்து ரெடிமேடாக கடையில் விற்கிது இல்லையா, அதை வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே பொரிச்சிக்கிறேன் எண்ணெயில். பொரிச்சதை அப்படியே எடுத்துகிட்டு அந்த மிளகாத்தூள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் வந்து போட்டுட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கிறேன். இப்போ ஈவினிங் டீயோடு சாப்பிட்றதுக்கு கார்ன் சிப்ஸும் தேன் மிட்டாயும் ரெடி ஆகிடுச்சு. டீலேயும் கொஞ்சம் புதினா வந்து போட்டுக்கிறேன். இப்போ டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நான் வந்துட்டு ஒரு டீ கூட சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன், ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.